அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியிடம் திமுக புகார் அளித்திருக்கிறது. 3 மணிக்கு மேல் வாக்குச்சாவடிகளை அதிமுக கைப்பற்ற திட்டமிட்டிருப்பதாக அந்த புகாரில் கூறப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் அவினேஷ் இணைப்பில் இருக்கிறார், அவரிடம் பேசலாம். அவினேஷ், திமுக தரப்பிலிருந்து வாக்குச்சாவடி மையங்களை கைப்பற்ற அதிமுக திட்டமிட்டிருப்பதாக ஒரு புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. யார் அளித்திருக்கிறார்கள், விவரங்கள் என்ன? காயத்ரி, திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக அக்கட்சியுடைய சட்டத்துறை செயலாளராக இருக்கக்கூடிய ஆர் கிரிராஜன் சற்று நேரத்திற்கு முன்பு தலைமைச் செயலகத்திற்கு வந்து தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகுவிடம் ஒரு மிக முக்கியமான ஒரு புகார் ஒன்றை அளித்திருக்கிறார். தமிழகத்தில் 38 மக்களவை தொகுதியோடு சேர்த்து 18 சட்டப்பேரவை தொகுதிக்கான இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று காலை 7 மணிக்கு தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த சூழலில் இன்று மாலை 3 மணிக்கு மேல் தமிழகத்தில் உள்ள பல்வேறு தொகுதிகளுக்கு உட்பட்ட வாக்குச்சாவடிகளை, குறிப்பாக வாக்குச்சாவடிகளை கைப்பற்றிட திட்டமிட்டுள்ளதாக அதிமுக திட்டமிட்டுள்ளதாக, இதற்கு காவல்துறையும் ஒத்துழைப்பு தரும் வகையில் காவல்துறையின் பாதுகாப்பினை திரும்ப பெற திட்டமிட்டுள்ளதாகவும், அதே போல வாக்குச்சாவடியில் உள்ள கண்காணிப்பு கேமராக்களை, குறிப்பாக சிசிடிவி கேமராக்களை அந்த நேரத்தில் செயலிழக்க செய்ய போவதாகவும் தகவல் கிடைத்திருப்பதாகவும், எனவே இதன் பேரில் அதிமுக ஒரு திட்டமிட்டிருப்பதாக திமுக சார்பாக ஒரு புகார் ஒன்றை ஆர் கிரிராஜர் கொடுத்திருக்கிறார். எனவே தற்போது சந்திப்பு நடைபெற்று வருகிறது. இந்த சந்திப்புக்கு பிறகு சட்டத்துறை செயலாளராக இருக்கக்கூடிய கிரிராஜன் செய்தியாளரை சந்திக்க இருக்கிறார். எனவே தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியிடம் தற்போது திமுக சார்பாக ஒரு புகார் ஒன்றை அளித்திருக்கிறார்கள். இன்னும் வாக்குப்பதிவு முடிவதற்கு இன்னும் 2.5 மணி நேரம் இருக்கக்கூடிய சூழலில் இவர் இப்படியான ஒரு புகார் கொடுத்திருப்பது, அதுவும் குறிப்பாக திமுக விழுந்து கொடுக்கப்பட்டிருப்பது என்பது ரொம்ப முக்கியத்துவமாக நம்ம பார்க்க வேண்டும். காயத்ரி, அபினேஷ், இந்த புகாரை அடுத்து என்ன நடவடிக்கை எடுப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது? வழக்கமாக நேற்றைய செய்தியாளர் சந்திப்பில் கூட இதே கேள்வியை நாம் முன்வைத்திருந்தோம். அதாவது இந்த பூத் கேப்சரிங் என சொல்லப்படக்கூடிய இந்த வாக்குச்சாவடிகளை கைப்பற்றக்கூடிய நிகழ்வு ஏதாலும் தமிழகத்தில் நடைபெற்றால் அதற்கு பிரகாஷ் அடி முன் ஏற்பாடுகள் ஏதாவது பண்ணியிருக்கோமா என்ற ஒரு கேள்வியை முன்வைத்தோம். அப்ப அதற்கு பதிலளித்து பேசிய தலைமை தேர்தல் அதிகாரி, மற்ற மாநிலங்களை காட்டிலும் தமிழகத்தில் இந்த பூத் கேப்சரிங் என்பது பெரிய அளவுல ஏற்பட்டதில்லை, ஒரு சில இடங்களில் புகார் வந்தாலும் உடனடியாக அங்கு அதிக அளவுல காவல்துறையினரும் குறிப்பிட்ட துணை ராணுவம் குவிக்கப்பட்டு அங்கு எந்தவித பிரச்சனையும் அசம்பாவிதம் நடைபெறாமல் பார்த்து பார்க்கப்படும் என உத்தரவாதம் அளித்திருக்கிறார். அந்த அடிப்படையில ஏற்கனவே சென்சிட்டிவ் பூத், அதாவது பதற்றமான வாக்குச்சாவடிகளாக கணக்கெடுக்கப்பட்டிருக்கூடிய 8329 வாக்குச்சாவடி மையங்களும் ஏற்கனவே வெப் ஸ்ட்ரீமிங் மூலமாக, அதாவது லைவ் ஸ்ட்ரீமிங்ல அங்கு நேரடியாக தலைமைச் செயலகத்திலிருந்து நேரடியாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது. அதோடு மட்டுமில்லாமல் இந்த பதற்றமான வாக்குச்சாவடிகளாக கருதப்படக்கூடிய இடங்களில அதிக அளவுல காவல்துறையினரும் அதே போல மத்திய ரிசர்வ் படையிலாகக்கூடிய இந்த துணை ராணுவ படையினரும் அதிக அளவுல குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதோடு மட்டுமில்லாமல் அந்த பகுதிகளில் அதிக அளவுல போலிங் ஆபீசரா இருக்கக்கூடிய தேர்தல் அலுவலர்களும் அதிக அளவுல இருக்கிறார்கள். எனவே நிச்சயமாக திமுக தரப்பிடம் இந்த உத்தரவாதத்தை நிச்சயமாக அளிப்பார். இருந்த போதிலும் என்ன மாதிரியான நடவடிக்கை மேற்கொள்ள இருக்கிறார் என்கிற பதிலை அளித்தார் என்கிற விபரத்தை கிரிராஜன் இன்னும் சில நிமிடங்களில் ஒரு செய்தியாளர் சந்திப்புல தெரிவிப்பார். காயத்ரி, அவினேஷ், பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது, துணை ராணுவப்படை, காவல்துறையினர், சிசிடிவி காட்சிகள் எல்லாமே சரியா இருக்குங்கிறத தேர்தல் ஆணையம் தரப்பிலிருந்து புகார் அளித்தவர்களுக்கு உறுதிப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டதுன்னா, அப்ப என்ன காரணத்திற்காக இந்த புகார் தரப்பட வேண்டும்? நிச்சயமாக திமுக தரப்பிலிருந்து ஒரு நிச்சயமா அதுக்கான ஒரு முகாந்திரம் தெரிந்திருக்கும், அதோட ஒரு புகாரத்தை நம்ம எடுத்துக்கணும். நிச்சயமா அவர்களுக்கு கிடைத்த தகவலின் பேரில் அவர் இந்த புகார்கள் அவங்க கொடுத்துக்கிறாங்க. குறிப்பாக இன்னும் 2.5 மணி நேரம் என்பதால் இது மிக முக்கியமான ஒரு நேரம். ஏற்கனவே 1 மணி நிலவரப்படி தமிழகத்தில் ஏறக்குரிய 39% வாக்குகள் வந்து பதிவாகி இருக்கிறது. எனவே இன்றைக்கு நேரம் என்பது அதிக அளவுல பொதுமக்கள் வருவார்கள். பொதுவாகவே காலை மற்றும் மாலை வேளையில் தான் அதிக அளவுல விறுவிறுப்பாக வாக்காளர்கள் வாக்களிக்க வருவார்கள். அந்த வகையில இந்த 4 to 6 அப்படின்னு சொல்றது வந்து 4 to 6 அப்படிங்கிற டைம் வந்து ரொம்ப முக்கியமான நேரம். இந்த நேரத்துல தான் அதிகமான வாக்காளர்கள் வாக்குச்சாவடி மையங்களுக்கு வருவாங்க. ஏன்னா இன்று வெயில் நேரம் என்பதனால வெயில் போன பிறகு வரக்கூடிய நேரம். எனவே இந்த மாதிரி நேரத்துல ஒவ்வொரு ஓட்டும் ரொம்ப முக்கியம் அப்படின்னு எல்லா கட்சியும் பார்க்கும். அதே போல திமுகவும் இது மிக முக்கியமா பார்க்குது. அந்த அடிப்படையில இந்த சென்சிட்டிவ் பூத் இருக்கக்கூடிய இடங்களை அதிமுக கைப்பற்ற நினைப்பதாக அவர்கள் கிடைத்த தகவலின் பேரில இந்த புகார் அளிச்சிருக்காங்க. எனவே இந்த புகார் அவர் நிச்சயமாக பரிசீலித்து நடவடிக்கை எடுக்கப்படும் உறுதி அளிச்சிருப்பார். இருந்தாலும் என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிறத அந்த உறுதியளிச்சதை குறித்து
இன்னும் சற்று நேரத்தில் செய்தியாளர் சந்திப்பில் ஒரு முழு விவரமா நமக்கு தெரிவிப்பார் காயத்ரி. தற்போதைய விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி. கூடுதல் விவரங்களை திரட்டிக் கொண்டே இருங்கள், மீண்டும் இணையலாம். தற்போது நம்மளுடைய அரங்கில் பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்களும் இணைகிறார். அவரிடம் இருந்தே தொடங்கலாம் நினைக்கிறேன். வணக்கம் சார். இப்ப இந்த செய்தியை பார்த்திருக்க கூடும் வாக்குச்சாவடி மையங்களை